இருப்பீங்க, இல்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் படிச்சிருப்பீங்க. அந்த புக்கோட ஆரம்பத்துல கல்கி அவர்கள் அழகா எழுதியிருப்பாங்க ஒரு வார்த்தை, ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வு, லவ் ஃபெயிலியர், டிராவல், சக்ஸஸ், இப்படி எல்லா பயணத்துலேயும் நம்ம கூட தன்னோட படைப்பால், தன்னோட இசையால் எப்போவுமே நம்ம தோலை தட்டி கொடுத்துட்டு இருந்த அந்த புயலை கூப்பிடுவதற்கான நேரம் இது. இந்த புயல் இல்லைன்னா வாழ்க்கையில் எத்தனையோ நாள் என்னோட நாட்கள் துவண்டு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்போம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களை கடக்காமல், உங்கள் கரங்களை பிடிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் டிராவல் பண்ணதில்லை சார். வி லவ் யூ ஸோ மச் வித் ஆல் த லவ். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், லெட்ஸ் வெல்கம் இசை புயல் ஏ ரமான் சார் ஆன் ஸ்டேஜ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் லைஃப்பில் காலேஜுக்கே போகல, அதனால ஒரு எந்த காலேஜ் கூப்பிட்டாலும் ஐ கெட் ஸோ எக்ஸைட்டட் டு சீ த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டிங் ஹியர். யூ கோன் டு பில்ட் திஸ் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. தேங்க் யூ. ஸோ அனதர் திங், விக்ரம், ஐ விஷ் ஐ ஹேட் யோர் கரேஜ். உங்கள் கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு நடவு தமாஷ் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. கத்தியெல்லாம் எடுத்தேன், நீங்கள் பாட்டு பாருங்க, நான் கத்தி எடுத்துட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்துடும் சார். உடனே வேண்டாம், ஒரே ஒரு டயலாக் சொல்லுங்க, அப்புறம் உங்கள்ட்ட கேட்போம் சார். கத்தி பிடிக்கிறது அழகா இருக்கா? ஓகே, இப்போன்னு பார்த்து எடுத்துட்டு வரா முட்டமே சார். மீம் மெட்டீரியல் கொடுக்கலாம் பார்த்தனால தான் பண்ணேன். சார், இப்போ எல்லா விதமான விஷயங்களும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்லணும் சார். ஏன்னா அதுக்கப்புறம் அதை தான் நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம், வைப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி சார். ஸோ PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு 4-5 ப்ராசஸ், அதை ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவோம், அப்புறம் எனக்கே அது பிடிக்கலன்னு சொல்லுவோம், அப்புறம் எல்லாம் மனுஷருக்கு பிடிக்காது, திருப்பி வேறு ஒன்று பண்ணுவோம், வேறு ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் முடித்து கொஞ்சம் பாலியில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் லண்டனில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் துபாயில் ஒர்க் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் சென்னையில் ஒர்க் பண்ணோம், பாம்பேயில் ஒர்க் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர். சார், இப்போது பாடல் கேட்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம் சார். இந்த பொன்னியின் செல்வம் அப்படின்ற ஆல்பம் ரஹ்மான் சாருக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா இவ்வளோ பிடித்த ஸ்டார் இருக்காங்க, மணி சார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அதையும் தாண்டி நான் ஆந்தம்னு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி சார். உங்களுக்கு இது எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் ஆந்தம்க்கான காரணம் சார்? ஆந்தம்னு சொல்லி பண்ணலை ஆக்சுவலாக. மணி சார் சொன்னார், இங்கே இதில் மெயின்லி லவ் சாங்ஸ் அண்ட் சாஃப்ட் சாங் தான் இருக்குது, ஒரு டிரைவிங் சாங் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ நான் நினச்சேன் ஒரு ஹிந்திலையும் அது அப்ளிகலாமல், ஹிந்தியில் முதல் பண்ணோம், குஜராத் சாரோட லிரிக், அப்புறம் அரிஜித் சிங் பண்ணார் அது. ஸோ தமிழ் வெர்ஷனுக்கு வந்து நீ பாடு அப்படின்னாரு, சரி ஓகேன்னு சொன்னேன். ஸோ அதனால தமிழ் வெர்ஷன் சூப்பர் சார்.